எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போகிறோம், நம்ம இந்த கிரேவியை பண்ணிடலாம். கொஞ்சம் பாலாடை வேணும். பாலாடை நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாலாடை இருந்தாலும் போகிறோம். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும் இல்லைங்களா, அது இருந்தாலும் போகிறோம். ஒரு பேன் சூட் பண்ணிட்டுருக்கேன், அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரா, 2 பேலீஃப், 2 வெத்தமிளகாய், 4 பச்சை மிளகாய், இதெல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்தை இப்படி பெரிய சைஸாக கட் பண்ணிட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பாலாடையை மிக்சியில் பீட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரெடியாக. இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆடை போட்டுடலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமாக போட்டுடலாம். க்ரீம்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாலாடை தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் போட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா பிரிஞ்சு போயிடும். வெங்காயம் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி ரெடி. இது மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.